ஹாய், வணக்கம். வணக்கம், வெல்கம், நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு, லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாங்க மேட்சுக்குள்ளே போயிட்டு எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, 95 மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. சூப்பர் 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 செம்ம அப்படின்னு சொல்லும்போது, எஸ், யாரும் சில ஸ்லாட்டுகள் வரவில்லை அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டார்ட் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கலாம் என்னென்ன டீம்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துடலாம். நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு நம்ம இல்லாத இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, லைவ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆக தான் வரும், ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்த லைவே ஆரம்பிச்சிருக்கிறோம். டச்சு விட்டு போச்சு மக்களே, என்ன பண்ணுறது, ரொம்ப நாள் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். 4 நாள் ரொம்ப நாள் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். எஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால வந்து லைவ்கள் போட முடியாமல் நம்ம நண்பர் சசுகி கேமிங்லாம் நமக்காக லைவ் போட்டார், ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரூமை போட்டாச்சு, வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி எக்ஸிட் ஆகிடலாம் கண்டிப்பாக. ஸோ நம்மளை எதிர்பார்க்காதீங்க கிரேசி காமராஜ், நீங்கள் உள்ளே வந்தீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும் போது, 95 மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க, ஒரு டீம் ஃபுல்லாகவே வரவில்லை அப்படின்னு சொல்லும் போது, இப்போ எக்ஸிட் ஆனால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னா, ஏன் ஸ்டார்ட் ஆகிவிடும் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன டீம்ஸ் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ டி கர்மா அஜித் வந்து ஓட்டமோ ஓட்டம் தேரோட்டம்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கிறாரு. ஸோ என்னென்ன டீம்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும், கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, வல்ஃப் ஷேடோ, ரீபான் ஸ்பைடி, ஹாரிஸ், இவங்க எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியறாங்க, அஜய்குமார், பீஸ்ட். ஸோ வாங்க நம்ம ஆட்டத்துக்குள்ளே போகலாம், யார் தெறிக்க விட போகிறாங்க, அடிச்சு தம்சம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லைவ் கொஞ்சம் பிரேக் இருந்துச்சுன்னா, கிளிச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே அப்படின்னு சொல்லும் போது, லைவ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆரோஸ் வந்து அந்த இடத்துல லைவ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டக்கூடாது, ஆரோஸ் வந்ததே மீனா அந்த லைவை போட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது, ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு, கடந்து போகும் பாதை அப்படின்னா நேராக நட்டுக்கா செவர்னிலேருந்து மிலிட்ரி பேஸுக்காக விட்டுருக்குறாங்க. ஓ மை காட் அப்படின்னு சொல்லும் போது, எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக சமமாக பிரிந்து போகலாம் போது குதிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க டீம் ஆரம்பம். பெர்ஃபெக்ஷன் இஸ் பெர்ஃபெக்டாக வந்திருக்காரு, 95 RP நம்ம இதுவும் 94. ஓகே, யார் அப்படின்னா எக்ஸிட் ஆனது நான் தான், அந்த 94th 5th பர்சன் அப்படின்னு சொல்லும் போது, என்னென்ன டீம்ஸ் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். டீம் 1 யார் வந்திருக்காங்க, நம்மளுடைய காமரேட் டீம் வந்திருக்காங்க. டீம் 2 வந்து நம்மளுடைய வல்ஃப் பேக்கர்ஸ் வந்திருக்காங்க. டீம் 3 ரீபான், டீம் 4 எம்எம்ஏ வந்திருக்காங்க. டீம் 5 L2K, மூணு பேர் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க, அதுவும் லாஸ்ட் மினிட்ல வந்து அடிச்சு பிடிச்சி உள்ள வந்தாங்க. டீம் 6 யார், நம்மளுடைய ஐபி டீம் வந்திருக்காங்க. டீம் 7 வந்து நம்மளுடைய வாட், இன்றைக்கி மூணு பேர் தான் வந்திருக்காங்க. என்ன ப்ரோ மூணு பேர் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, டீம் 8 வந்து கிரிசி காமராஜ் வந்து சோலோ கொடுத்தது, ஏஆர் இன்னைக்கு வரல. ஸோ ஏஆர் இது வந்து உங்களுக்கு ஒரு கண்டனம், உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி கண்டிப்பாக காத்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லும் போது, டீம் 9 யார், நம்மளுடைய ஜோகோ ஸ்குவாட் வந்துருக்காங்க, ஃபுல் ஸ்குவாடு. டீம் 10 ஜி டீம் வந்துருக்காங்க. டீம் 11 வந்து யார் அப்படின்னா, யாருப்பா, ஆமாம், டீம் 11 வந்து எஸ்எம்எஃப் வந்து வந்திருக்கிறாங்க, நேற்று செகண்ட் பிளேஸ் எடுத்துருக்காங்க. டீம் 12 வந்து சிஎஸ் டீம் வந்திருக்காங்க. டீம் 13 டெமான். டீம் 14 வந்து மிஸ்டர் ஏகேஎன் டீம். டீம் 15 வந்து எனிக்மா. டீம் 16 சோல். டீம் 17 வந்து வைப்பர் டீம். டீம் 18 பீட்டா. டீம் 19 வந்து யார் அப்படின்னா, கோட் பிளாக் அப்படின்னு தான் புதுசாக வந்திருக்கிறாங்க. டீம் 20 வந்து ஆரம்பி டீம், பல மேட்ச்களாக சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, டீம் 21 யார் அப்படின்னா, நேருடைய டீம், சாரி, ஆல்ஃபாவுடைய டீம் வந்திருக்காங்க. டீம் 22 வந்து கேம்பஸ். 23 வந்து என்னப்பா, நேடு ஆல்ஃபா, ஓகே, மாற்றி மாற்றி உட்காந்துட்டாங்க, நோ ப்ராப்ளம். டீம் 24 வந்து GGLX, இவங்களும் இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க. டீம் 25 டி கர்மா ஹண்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ முதல் அடி அங்கே வச்சிருக்க ரீபான் ஸ்பைடி வந்து யாரையும் நாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ரீபான் ஸ்பைடி காட்ஸிஸ் வந்து கொன்றே விட்டாரையா, சம்பவத்தை செஞ்சுட்டாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தா, ஜார்ஜ் போல் சிட்டி. எஸ் ஐயோ, எங்கே போச்சு அந்த ஜார்ஜ் போல் சிட்டி, கிளிக் ஆகி வாங்கடா அப்படின்னு சொல்லும் போது, எஸ் கிளிக் ஆகிவிட்டது, வந்து விட்டது அப்படின்னு சொல்லும் போது, பீட்டா சிம்பிள் ஊந்துட்டு இருக்காரு. யாருப்பா சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்களா அப்படின்னா, ஏ ஸ்ரீபான் டீம் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஏ ஸ்ரீபான், வோல்ஃப், வனம்ராஜா அண்ட் முகுன். ஸோ பீட்டா சிம்பிள் வீட்டுக்கு மேலேயே படுத்துட்டு இருக்கிறாரு. ஏ வாங்கடா 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 அப்படின்னு சொல்லும்போது, ஸ்பைடி வந்து நான் எவனையும் அடிக்காம விட மாட்டேன், ஏ இருங்கடா நான் மேலே வந்து இருக்கிறான்டா, அவனை அடிக்காம நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிம்பிள் வந்து நீ நான் தான் பண்ணுறேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல் கொலையை வந்து வெற்றிகரமாக நம்மளுடைய ஸ்பைடி இன்றைக்கி வந்து தட்டி சென்றுள்ளார். ஏஸ், நேற்று இவங்க சிக்கன் டின்னர் எடுத்தாங்க, அமோகம் அமோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வீட்டை சுற்றி சுற்றி தேடுறாங்க. ஐயோ என்னையா வீடை விலைக்கே வாங்க போனா, வீட்டா சிம்பிள் கடைசி, அடிச்சுக்கூடா அடிச்சுக்கூடா, நல்லா அடிக்கணும் வாடா, என்னடா புள்ள பூச்சி, கன் இல்லாத புள்ள பூச்சிலாம் அடிக்கணும்னு வந்துட்டு, ஆடுறா ஆடுறா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஜிஜிஎல் பீஸ்ட் வந்து ஆல்ஃபாவை நாக் பண்ணியிருக்காரு, ஹெட் ஷாட்லேயே நாக் பண்ணியிருக்காரு. அந்த சம்பவம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஜோகோ மூணு பிஸ்டலை வச்சு நாக் பண்ணியிருக்காரு. ஜிஜிஎல் பீஸ்ட் முடித்தே விட்டாரே அப்படின்னு சொல்லும்போது, யோ எங்கேயா இருக்கிறாங்க, எஸ் இங்கே தான் இருக்கிறாங்க, ஜிஜிஎல்பி இஸ் கரெக்டாக தான் வச்சுருக்கு. ஜோகோ முனி எஃபெக்ட்ஸை கையாலே கூட்டி கொண்டிருக்கிறாரு. லாஸ்ட் மினிட் வாங்கி பாலாவும் நாக்லேயே இருக்கிறார். ஸோ மாரிசன் குமார் மட்டும் தான் இருக்கிறாங்க.
மக்களே அப்படின்னு சொல்லும்போது லைவ் ட்ராப் இருக்கும், எஸ் கண்டிப்பாக ஆரோசான் பேக் கமெண்ட்ரி தெரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோ சவுந்தர் சொல்லியிருக்காரு. எஸ் லைவ் கொஞ்சம் சுத்திக்கிறதுன்னு சொல்லும்போது பீட்டா சிம்பிளை வந்து முடிச்சுட்டாரு. ஸோ சேட். எஸ் இன்னைக்கு நெட்ஒர்க் வந்து கொஞ்சமும் மோசமாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லைவ் செம்மையாக ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆஃப்லைன் அப்லோட் இருக்குது கண்டிப்பாக, நான் வந்து ஸ்பெஷல் பெர்ஃபார் இதாகிட்டு அப்லோட் பண்ணி விட்டுறேன் கண்டிப்பாக. லைவ் இன்னும் போக போக வந்து வரவில்லை என்றால் அப்படின்னு சொல்லும் போது எஸ் இப்போ தான் லைவ் லோட் ஆகி மேட்சுக்கு உள்ளே வரப்போகுது, அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்குது, இதுதான் தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் மினிட் வார்னிங்கை வந்து ஆடிகள் பாலா வந்து வந்து போயிட்டு அவரையும் முடிச்சுட்டார். யார்னா ஜிஜிஎல் பிஸ்ரோ 89 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 5 பேர் அதுக்குள்ளே வந்து அடிஞ்சு தம்சம் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு எங்கே சண்டை நடக்குது அப்படின்னா பொச்சிங்கியிலே சண்டை நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ் எனிங்மா டீம் இருக்கிறாங்க, பக்கத்துலேயே டீம் ஒன் இருக்கிறாங்க, டி கர்மாவுடைய டீம். எஸ் டி கர்மா இருக்கிறாங்க. நமக்கு இங்கே நல்லா தான் வருது நெட்டு, வாய் லைவுக்கு தான் நெட்டு வந்து பத்தவில்லை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ எனிங்மா டாம் வந்து அப்படியே அப்படியே ஹாரி பாட்டரில் போகிற மாதிரி அப்படியே ஏர்லேயே பறந்து பறந்து போயிட்டுருக்கிறாருன்னு சொல்லும்போது காம்படேட்டிவ் டீம் இங்கே இருக்கிறாங்க. எஸ் M16 ஷார்ட் கன்லாம் தான் வச்சுருக்காரு, கையிலே பஞ்ச் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. யார் அப்படின்னா நம்மளுடைய ஏகேஎம் ஸ்டாண்டில் அப்படியே பஞ்சிங் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. வணக்கம் ஆரோ அப்படின்னு சொல்லும்போது போடுவோம், இஃப் திஸ் டசன்ட் ஒர்க் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். எஸ் வணக்கம் 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 கேப்டன், நான் சொல்கிற வணக்கம் எல்லாமே உங்களுக்கு கடைசியாக ரொம்ப லேட்டாக தான் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நெட்டு அப்படி பகா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வணக்கம் அப்படின்னு சொல்லும். எஸ் கண்டிப்பாக ஆஃப்லைன் ஸ்ட்ரீமிங் போடுவோம், இஃப் திஸ் டசன்ட் ஒர்க் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ காமெடி இருக்கிறார் 89 மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா யாரும் யாரையும் நாக்குகள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் ஏகே டீம் நோவல் இருக்கிறாங்க, டீம் ஆரம் வந்து மிலிட்ரி பேஸில் இருக்கிறாங்க, எம்எம்ஏ வந்து ப்ரிமோஸ்டில், லூசிஃபர் அண்ட் கிங். எஸ் இவங்க என்ன டீம் அப்படின்னா இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறாங்க, லூசிஃபர் கிங், பிரணய் சாம்ப், மகேஷ் சாம்ப், அப்புறமா லிட்டில் சாம்ப், எல்லாமே சாம்புகளாக வந்திருக்கிறாங்க. ரீபான் சாம்பியனுக்கு வந்திருக்காரான்னு தெரியல. கேம்பர் சீட் வந்து குமார் வச்சுக்காரு, குமார குமார் டீம் வந்து இன்னைக்கு வச்சு செய்கிறாங்க, குமார் நாக்கில் இருக்காரு. மாரிஸ் மட்டும் ஓடுறாரு, ஆடி தேர்க்கை ஓடுற மச்சான் கடைசி ஜோன் வரைக்கும் நீ உள்ள வந்துடுற அப்படின்னு சொல்லும் போது எஸ் கண்டிப்பாக வந்து நான் வந்துடுறேன் மச்சான், டாப் டென்னுக்குள்ளே நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஸோ மாரிஸ் வந்து ஹெச்பி கம்மியாக இருக்குது, ஹாஃப் ஹெச்பி கூட குவார்ட்டர் ஹெச்பி தான் இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓடிக்கிட்டு இருக்கு. மாரத்தான் மேம் இன்னைக்கு உனக்கு தான் ஐயா, முன்னாள் முடியும் ஓடிட்டுருக்காரு. ஆண்டபிள்யூ தினேஷ் டீகர்மா மெஸ்ஸி அடிச்சிருக்காரு, எங்கே இருக்கிறீங்க, இந்த சம்பவம் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லும்போது ஆண்டபிள்யூ மெஸ்ஸி அண்ட் டீகர்மா மெஸ்ஸி செவர்னில் சண்டை எடுக்கிறாங்க. அடராதம்பி நான் ரிவேவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ் ஸோ எங்கே தருகிறாங்க டீகர்மா, ஈவிலும் ஃபயர் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டபிள்யூ தினேஷ் ஹிட்டு கொடுத்துருக்காங்க, டீகர்மா ரெக்ஸ் ஆகி இருக்கிறாரு. ஸோ டீகர்மா பனிஷரை காணவில், ஆண்டபிள்யூ விஷாலை நாக் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா நம்மளோட டீகர்மா ஈவில். ஓ மை காட், சரியான ஒரு நாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ NW தினேஷ் 88 மெம்பர்ஸ் இருக்காங்க, டீகர்மா ரெக்ஸ் NW விஷால நேடுகள் போட்டு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஓ மை காட், எதையுமே மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேட போட்டு அவரை வந்து தெரிய விட்டுட்டாங்க. ஸோ இப்போது வந்து யார் அப்படின்னா தினேஷ் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. ஏ ரெடி ரெடி ரெடின்னு, ஓகே ப்ரோ உங்கள் கமெண்ட்ரி கேட்கலான்னு பார்த்தா சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓ நோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓ நோ, எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி செய்கிறீங்களேப்பா, சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் மேட்ச் நெட்ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஏகேஎம் ஸ்டாண்ட்ல எனிக்மா டாமை நாக் பண்ணியிருக்கேன், எனிக்மா டாமை முடிச்சே விட்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ பொச்சிங்கில் இந்த சம்பவம் போயிட்டுருக்கு எனிக்மா டீமுக்கும். எங்கப்பா ஸ்குவாட் வைப் பண்ணிட்டாங்களா என்ன, எனிக்மா மார்வல் காம்ரேடி கடிச்சிருக்கு, ஏகேஎம் ஸ்டாண்ட்ல எனிக்மா மார்வல் நாக் பண்ணியிருக்காரு. ஸோ அடி வளர்த்து வளர்த்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க எனிக்மா ஹல்க்குக்கும் டீகர்மா அஜித்துக்கும் சண்டை போயிட்டுருக்கு. டீகர்மா அஜித் நாக்கில் இருக்காரு, காம்ரேட் அடிச்சுருக்காரு எனிங்மா ஹல்க், அவரையும் முடிச்சுட்டாருனா ஓடுறா ஓடுறா யூஎம்பி கையில் எடுத்துட்டாரு. இப்போ ஓடுறாரு ஓடுறாரு, போடுறா போடுறா போடுறா, மேலே ஏறிக்கிட்டே இருக்காரு, துரத்தி துரத்தி அடிக்கிறாரு துரத்தி துரத்தி அடிக்கிறாரு. ஓ மை காட், அடுத்த நாட்டம் வச்சிருக்காரு எனிங்மா ஹல்க் மட்டும் சோல். ஓபி 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 அப்படின்னு சொல்லும்போது மூணு கில்கள் எடுத்து எனிங்மா ஹல்க் இன்னைக்கு வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பங்கமாக கொடுத்துருக்காரு ஸ்டார்டிங்லேயே. டீகர்மா அதாவது நம்மளுடைய காமரேட்டிவ் டீமை வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க, டாப் டு ரீப்ளை பிளேபேக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ லைவ் போச்சே லைவ் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரீட்ரை பண்ணியாச்சு, லைவ் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, ரொம்பவும் ஒரு மோசமான நிலைமை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு ஆஃப்லைன் ஸ்ட்ரீமிங் இன்றைக்கி போட்டே அவன் ஒரு பாயாசத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய டிஎன்ஏ நந்தா பால் வாக்கர் நேடு பெருமாள் இவங்களுடைய டீம் நேடு பெருமாள் கம்பேக் கொடுத்துருக்காரு ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லும்போது டீகர்மா ஈவில் வந்து மறுபடியும் யார் அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆண்டபிள்யூ தினேஷ் அடிச்சிருக்கிறாங்க. என்னப்பா வண்டியில் சுற்றுறாரு டீகர்மா மெஸ்ஸி, வண்டியில் சுற்றுறாரு, என்ன டிரைவரே இல்லை சீட்டில், ஓகே நாலு பேரும் வண்டியில் தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ டீகர்மா தினேஷ் நாக்கில் ஓடிட்டுருக்காரு, உருட்டு ஓடுகிறார். ஓ மை காட், ஆர் ஆண்டபிள்யூ சிவா அடிச்சிருக்காரு, சிவா நாக் பண்ணிட்டார் யார் நம்மளுடைய மெஸ்ஸி. ஸோ இது வந்து
ஓ மை காட், ஜீரோ ஹெச்பி தான் ஆல்மோஸ்ட். அங்கே பாருங்க ஃபைட்டிங் போட்டுட்டு இருக்காரு, முடித்து விட்டார்களா அப்படின்னா எஸ், ஸ்குவாடை வைப் பண்ணிட்டாங்க என்டபிள்யூ ஆதிஷ் எல்லாருமே முடிச்சுட்டாங்க. ஸோ என்டபிள்யூன் பேரை மாற்றின ஒரு வல்ஃப் பேக் வந்து கொஞ்சம் சம்பவங்கள் கம்மியாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ நெட்ஒர்க்கு மறுகையா அப்படின்னு சொல்லும் போது எஸ், டிலே 90 செகண்ட்ஸில் ஓடிட்டுருக்கு, நெட்ஒர்க் கொஞ்சம் கூட ஸ்ட்ரீம் ஆகலை, ஸ்ட்ரீமிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணணும், தனியாக வந்து ஸ்டாப் பண்ண முடியாது போல இருக்கே, அப்புறமா லைவும் இதாக ரெக்கார்டிங்கும் ஸ்டாப் ஆகிட போகுதுன்ற ஒரு பயம் இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு வாட்டி செட்டிங்ஸை செக் பண்ணிடலாம், செட்டிங்ஸ் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நோ 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 கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நெட்ஒர்க் செட்டிங்ஸை அட்ஜஸ்ட் செய்ய முடியாது, செய்ய இயலாது அப்படின்னு சொல்லும் போது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ டீக்கர்மாவும் 4 கில்களை வந்து அள்ளி போட்டுவிட்டாங்க, அள்ளி போடு அள்ளி போடு அள்ளி போட்டாங்க. ஸ்குவாட் வைஸ் பல பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிஷ் யார் அடிச்சிருக்காருன்னா கேம்பர், ஐயோ ஐயோ கேம்பரில் மரணமான நாக்குகளை வச்சுட்டு இருக்காங்க. இந்த சண்டை எங்கே போயிட்டு இருக்கு, கேம்பர் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா கேம்பரை பார்க்கறதுக்குள்ள கேம்பரை சம்பவம் பண்ணிடுவாங்க போல இருக்கு. எங்கே இருக்கிறீங்க கேம்பர் டீக்கர்மா? ஹோப்பு ஹோப்புக்கு இங்கே சண்டை போயிட்டு இருக்கு, எங்கேயா இருக்கிறீங்க, சண்டை மட்டும் போயிட்டு இருக்கு. மகேஷ் சாம்ப், ஓகே சாம்புடைய டீம் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. டீ கர்ம ஹோப், ஓகே இங்கே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, ஹோப்புடைய டீம் சண்டை எடுத்துட்டு இருக்கிறாங்க, டீமே முடிச்சிட்டாங்க போல இருக்கு. எஸ், சிஎஸ்டி டீம் வந்து மொத்தமாக தெருகி விட்டாங்க. ஹசார்டு மட்டும் இதில் வந்து நாக்கில் இருக்கிறாரு. போட்டாக்ஸ், ஹோப், ஜார்விஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஹசார்டு ஓபி பிளே கொடுக்குற ஒரு கேம்பர் எல்லோக்கியும் வந்து ஹரிஷ் முடிச்சிட்டாரு. நீரஜ் வந்து கேம்பர் சிட்டை வந்து கடைசியாக விஎஸ்எஸ் வச்சு சமவம் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே ஸ்குவாட் வைப்ஸ் அப்படியே மேலே மேலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன், கண்டிப்பாக இந்த இடத்துல லைவ் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது லைவ் வரவில்லை, ரொம்பவுமே ஒரு வருத்தத்துக்கு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஆஃப்லைன் அப்லோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். லைவை வந்து செட்டிங்ஸை கூட என்னால் ரீசெட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ செட்டிங்ஸில் வந்து அதை ஏதாச்சும் மாற்ற முடிஞ்சு திரும்ப லைவ் வந்து ரீஸ்பான் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் மைக்கை மியூட்டில் போட்டுக்கலாம். எஸ், ஸ்ட்ரீமிங் ஸ்டாப் ஆனாலும் ரெக்கார்டிங்கை வந்து ரானிங்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை தட்டி விட்டுருக்குறோம். ஸோ மறுபடியும் ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறோம், ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகலை. எஸ், ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீமிங் வந்து செட்டிங்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறோம் செட்டிங்ஸை, பண்ணி லைவை பேக் டு லைவ் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது செட்டிங்ஸ் போங்கடா. 70 பேர் தான் இருக்கிறாங்க, 70 பேர், 22 டீம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ லைவ் என்னால் மறுபடியும் போடக்கூட முடியலையே அப்படின்னு சொல்ல முடியுது. ஸ்ட்ரீமிங்கை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், தட்டி தூக்கு தட்டி தூக்கு, ஏ ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், வரமாட்டேங்குது. ஓ ஸ்டாப் இன்னும் ஆகலை, ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு காரை எடுத்துகிட்டு ஓட்டெக்ஸ் அண்ட் ஜார்விஸ் ஒரு கார்லேயும், ஹோப் அண்ட் ஹசார்டு வந்து ஒரு கார்லேயும் போயிட்டுருக்கிறாங்க. டேஞ்சராக ஹெட் டேஞ்சராக ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹசார்ட் முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. ஸோ இன்னும் மிஸ்டர் ஏகேவுடைய டீம் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் என்னப்பா ஓடிட்டு பொறுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எஸ், வெஸ்டெல்லாம் இப்போ தான் பொறுக்கிறாரு போல இருக்குது, லெவல் 2 வெஸ்ட்லாம் பக்கத்தில் இருக்குது நல்லா தெரியுது, லெவல் 2 ஹெல்மெட்டும் இருக்குது, லூட்டு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஜோனுக்குள்ளே போகலை, 70 மெம்பர்ஸ், 22 டீம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு வந்துட்டார் அஜய்குமார், கார் எடுத்துகிறாரு. ஸோ டீம் ஓ போய்கிட்டு இருக்கிறாங்க, வண்டியிலேருந்து இறங்கிட்டாங்களா அப்படின்னா, எஸ் ஜீப் எடுத்துட்டாங்க, அடுத்த ஜீப்லேயும் ஏறி போயிட்டுருக்காங்க ஓட்டாக்ஸ் அண்ட் இவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ டெமோனடி டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டெமோன் இன்றைக்கி வந்து கேடிஎக்ஸ் அசுரன் நைட் அண்ட் கிங் வந்திருக்கிறாங்க. ஜெய் ஜில்லா இன்றைக்கி வரவில்லை அப்படின்னு சொல்லும் போது லைவை வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். 90 செகண்ட்ஸ் டிலே, ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் விட்ட ஸ்ட்ரீம் வரமாட்டேங்குது, என்னன்னு பார்க்கலாம். ஐயோ வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே நாம. ஸோ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணுமா இந்த இடத்துல? கண்டிப்பாக அது இல்லாமல் என்னால் பண்ண முடியாதா அப்படின்னா எனக்கு தெரியலை, வரமாட்டேங்குது, மன்னித்து விடுங்கள் மக்களே, ஸ்ட்ரீம் என்னால் பண்ண முடியலை. ஸோ இங்கே வந்து யார் இருக்காங்கன்னா, வைப்ரோடி டீம் இருக்கிறாங்க, டெமோனோ டீம் வராங்க, பக்கத்தில் வாட்டுடைய டீம் இருக்கிறாங்க, அவங்களும் வண்டி எடுத்துகிட்டு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஏட்ரா ஆட்ரா 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 அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அடி இடிச்சு வடி கோபி வீடியோ வந்து நாக் பண்ணிட்டாங்க, கோபி கவர் ஃபுல் எச்பி தான் இருக்குது. டெமான் கிரிக் கோபி வந்து டெமான் கிரிக்ஸ் நாக் அடிச்சிருக்காரு. ஓ மை காட், ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இருக்குது. ஓகே வாட்டை நாக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே
அங்கே தேர்ட் பார்ட்டிகளும் நடந்துட்டுருக்கு. யார் நான் வைப்பர் அடிச்சாங்க, வைப்பர் டெமான் கேடிஎக்ஸை முடிச்சிட்டாரு. ஓ மை காட், டெமான் கேடிஎக்ஸ்க்கு வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது, இங்கே ராவணன் யார், ராவணன் வந்துட்டாரா, எஸ் ராவணன் வந்துட்டாரு, தலைகளை எடுப்பாரா, ராவணன் தலைகளை கொய்து சென்று விடுவாரா அப்படின்னு சொல்லும் போது, ராவணனை பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு, எஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறார் M416 சுத்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்டருக்குள்ள வந்துட்டாரு. ஏ ஏரியாக்குள்ள ஏரியாக்குள்ள அப்படின்ட்டு கோபிவியை வந்து சமம் பண்ணிட்டாரு, கோபி செதுக்கப்பட்டு விடுவார். ஸோ ஆட்ரா 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 சரியான ஒரு இது மொத்த ஸ்குவாடையும் முடிச்சு விடுவாரா. ஏ இன்னொரு நோக்கங்களையும் வச்சிருக்காரு டெமான் கிங். நைட்டை வந்து சம்பவம் ஆகிட்டாரு. ஓ மை காட், டீம் வைப் பண்ணிட்டார் யார்னா ராவணன். இரண்டு கில்களை எடுத்துருக்காரு ஒருத்தராக அப்படி நாக்கில் இருந்து சொல்லுவோம். வைப்பர் வந்துடுச்சு. டீக்கர்மா வந்து ரேஜ் டீம், அதாவது சோல் டீம் வந்து அடி தம்சம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே நடந்துட்டுருக்கு இந்த சம்பவம் அப்படின்னு சொன்னால், இல்லை ராவணன் இங்கே இருக்கிறாரு. ஸோ டீக்கர்மாவுடைய டீம் ஓகே கிரவுண்டில் இங்கே பக்கத்துலேயே 4-5 ஸ்குவாடு வளைச்சி வளைச்சி உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, எஸ் ராவணன் ஹெல்த் போட்டுட்ருக்கிறாரு, வாட் லோக்ரோஹித்தும் உள்ளே வந்துட்டார். ஸோ இங்கே யார் இருக்கிறாங்க, பக்கத்தில் ஹல்கும் இருக்கிறாரு, இனிங்மா ஹல்கும் இங்கே தான் இருக்கிறாரு. ஓ மை காட் அப்படின்னு சொல்லும் போது, சரியான சம்பவங்கள் காத்துட்ருக்கு. 61 பேர், 20 டீம்ஸ் இருக்கிறாங்க, என்னால் லைவ் போட முடியலை, ஸ்ட்ரீமிங் நடக்க மாட்டேன்னு, ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரீமிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ரெக்கார்டிங் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். எஸ் ஸ்ட்ரீம் வந்து ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ்மெண்ட் அப்ளை பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம், மறுபடியும் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ் ஸ்ட்ரீமிங் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், ஸோ வருதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். போது வைப்பர் டீம் வந்து நேட்ஸை குக் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸோ மாரிஸ் வந்து டீக்கர்மா கிரிட் அடிச்சிருக்கிறாரு, இந்த சம்பவம் இங்கே போயிட்டுருக்கு. ஓ மை காட், மாரிஸ் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கிறாரு, முடிச்சுட்டாங்க மாரிஸை சொட்டி. ஒருத்தரை நாக் பண்ணிட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்சமாக ஒரு நாக்கை வச்சு கடைசியாக இம்மரணம் வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்காரு யார் அப்படின்னா மாரிஸ். ஸோ ஜோக்கோ புயல் வந்து இங்கே சண்டை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்கடா 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 சண்டை, எங்கடா சண்டை, கர்சுடைய டீமுக்கும் ஜோக்கோடைய டீமுக்கும் சண்டை போயிட்டுருக்கு, ஐபிடி டீமுக்கும். ஸோ இங்கே தான் அந்த சண்டை போயிட்டுருக்கு. ஓ மை காட், ஆள் இல்லை காட்டுக்குள்ளே. ஓப்பன்லே ஆட்டி ஜோக்கோ புயல் நாக் ஆகிட்டாரு. ஜோக்கோ முனி லோகோ எல்லாம் இருக்கிறாங்க, லோகோவை பார்க்கலாம். லோகோவும் நாக் ஆகிட்டாரு. சிம்பாவை பார்க்கலாம், சிம்பா என்ன பண்ணுறாரு, அடிங்க 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 செம்ம வண்டி வெடிக்கோட்டே சம்பவம் பண்ணிட்டாரு வேணம் ராஜா, ஆர்கஸ் முக்குன் வேணம் ராஜா. ஓ மை காட், இங்கே ரீவன் டீம் என்னையா நடந்துச்சுங்க, கர்சச்சுதானே நாக் ஆனது, டீம் ஆரம்ப சார் வைப்பர் மனஞ்சு அடிச்சுக்க. ஸோ யார் சம்பவம் ஆனாங்க அப்படின்னா, இங்கே வந்து ரீவன் டீம் வந்து சம்பவம் ஆகிட்டாங்க. ஜோக்கோல ரெண்டு நாக்கு, கடைசியாக சிம்பா அப்படியே வண்டியை வெடிக்கோட்டே தம்சம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வைப்பர் டீம் அங்கே வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆரம்புடைய டீம் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ டீம் ஆரம்ப சார் வந்து கடைசியாக வைப்பர் ஜித்துவை முடிச்சிட்டாரு. ஸோ அந்த டீம் சம்மர் சண்டே கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். இன்னும் லோட் ஆகவில்லை, பக்கத்தில் என்ன டீம்ஸ் இருக்கிறாங்கன்னு காமிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறோம். ஸோ கிரவுண்ட் டீமை காமிச்சா டீம் ஆரம் ஹோப் 5 கில் எடுத்துருக்காரு. ஹோப்பு ஹோப்பு கொடுத்துருக்காரு டீமுக்கு, ஹோப்புக்கு லைஃப் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஜோக்கோ புயல் அதானா சொன்னேன், இப்போ தானே சொன்னேன், அங்கே எங்கேயா கர்ஸ் வச்சு எங்கேருந்தியா அடிக்கிறாரு, கர்ஸ் வச்சு எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. பக்கத்துல ரெண்டு டீம்ஸ் இருந்திருக்காங்க, ஓகே வீட்டுக்கு மேலேயும் ஒரு டீம் இருந்திருக்கிறாங்க கண்டிப்பாக. ஸோ ஓ மை காட், ஜோக்கோ ரீபானை முடித்தாங்க, ஜோக்கோ நம்மளுடைய ஐபி டீம் முடிச்சிட்டாங்க. ஸோ நெஃபெக்ஸ் சம்பவம் ஆகிட்டார் நிதிக்கு, சிங்கிள் ஹெச்பி லைஃபு. ஸோ கர்ஸ் வச்சும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல ஒரு நல்லவே ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஸோ மூன்று டீம்கள் சண்டை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஒரு தெல்ல தெளிவாக தெரிகிறது. இப்போ தான் அவங்களுக்கே அது தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்சம் பழைய ஃபார்முக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 48 மெம்பர்ஸ், 16 டீம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்க மட்டும் ஜோனுக்கு வெளியே இருக்காங்க, எல்லா டீம்ஸுமே ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. நம்மளுடைய ஜி டீமும் இருக்கிறாங்க, பக்கத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் யாரும் இல்லை, யாரையோ ஸ்கோப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சைக்கரையை பாருங்க அப்படின்னா ராவணனை பார்த்துட்டு இருக்காரு, ராவணன் ஓடிக்கிட்டு இருக்காரு. ராவணன் வந்து ஒரு மூன்று தலைகளை வந்து கடைசியாக கொய்து எடுத்து விட்டார். இன்னும் எத்தனை தலைகளை வந்து காவு வாங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. ஸோ ராவனுடைய ஆட்டம் அமோகம் இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். டெமானன் வந்து சுற்றி வந்து அடிச்சிருக்காரு. பீட்டா வந்து டீம் ஓர்டெக்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஓ மை காட், டீம் ஓர்டெக்ஸ் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னா இங்கே தான் இருந்தாகணும். எஸ் ஜார்விஸ் இங்கே இருக்கிறாரு. எஸ் டீம் ஓர்டெக்ஸ் நாக்கில் இருக்கார். பீட்டா வெனமேன் பிரைம் இருக்கிறாங்க. பீட்டாவில் வந்து ரெண்டு பேர் வந்து செருக்கி விட்டாங்க. ஸோ ரெண்டு பேர் இருந்தும் பரவாயில்லடா நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாங்க. காட் ஜியஸை ஃபஸ்ட்டே சம்பவம் பண்ணிட்டாங்க. பீட்டா சிம்பிளும் சம்பவம் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லும் போது, லைவ் திரும்ப வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி செக் பண்ணிடலாம். 1.5 நிமிஷம் டிலேடா, ஏய் லைவ்டா, பல நாட்களுக்கு அப்புறம் லைவ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஜி எலக்ஸ் வந்து மிஸ்டர் ஏகே அடிச்சிருக்காரு. இந்த சம்பவம் எங்கே போயிட்டுருக்கு, அடித்தா மொத்தமாக அடிக்கிறாங்க. ஜிஜி பீஸ்ட்டும் அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஏ மேப்பில் ஏரியாவை காமிக்கிறா, ஏரியாவை காமிக்கிறான்னு சொல்லிட்டுருக்குறோம். ஸோ இங்கே ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. எஸ் இந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஐ டீம் இருக்கிறாங்க பக்கத்தில்.
ஓ மை காட், அங்கே ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணியிருக்கிறாங்க, நீரஜ் மட்டும் நாக்கில் இருக்கிறாரு. ஸோ அப்போ எம்எம்ஏ வந்து அங்கே வந்து தேர்ட் பார்ட்டி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, லைவ் வருதா லைவ் வருதா லைவ் வருதா, வரலையே லைவ் வரலையே அப்படின்னு இன்னும் நம்ம புலம்பிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த புலம்புகளை விட்டுட்டு இங்கே வந்து எத்தனை கில்ஸ் இருக்காங்க, 9 கில்ஸ் எடுத்துருக்காங்க ஜிஜி எலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அப்படியே அம்சமாக துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும். ஸோ எம்எம்ஏ டீம் என்ன பண்ணுறீங்க, எத்தனை கில்ஸ் இருக்காங்க, கார்கள்லாம் பக்கத்தில் வச்சு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கார் எட்ரா கார எட்ரா கார, நீங்கள் ரொம்பவே லேட் அவங்களை அடிக்கிறதுக்கு நீங்கள் கிளம்புங்க, காரை வீட்டுக்குள்ளே பார்க்கிங்லாம் பண்ணிட்டாங்க, ஏய் நான் யா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காரை வீட்டுக்குள்ளே செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் மேலே வந்தால் தானே எங்களை அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ நேடு போட முடியுமோ உங்களால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். 44 மெம்பர்ஸ் 15 டீம்ஸ் இருக்கிறாங்க, என்ன யாராச்சும் மிஸ் பண்ணினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து எனிக்மா ஹல்க் வந்து யார் அடிச்சிருக்காரு அப்படின்னா, ஓ மை காட், டீம் ஜாரிஸ் வந்து எனிக்மா ஹல்கை முடிச்சிட்டார். ஸோ மறுபடியும் ஹசார்டை வந்து பல நாக்கு மேலே நாக்கு, நாக்கு மேலே நாக்கு, மூக்கு மேலே நாக்குன்ற மாதிரிலாம் நாக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்ன வாய் கொளருது. ஓகே, ஸோ ஹசார்ட் வந்து ரிவைவ் ஆன உடனே அப்படியே ஸ்கோப்பை போட்டு பார்க்குறாரு, ஏ எல்லாம் கரெக்டாக இருக்கா, பாடிலாம் கரெக்டாக ஃபார்மில் இருக்கிறா அப்படின்னு பார்க்குறாரு. ஓகே, எந்த ஒரு சேதாரமும் இல்லை, ஹெல்த் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜை சுற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ பக்கத்தில் காரு யார், ஹோப் வந்து கார் எடுத்து போயிட்டு, பீட்டா எங்கேயா போனீங்க, இங்கே தானே பீட்டா இருந்தாங்க, பீட்டா பீட்டா பீட்டாவை செதுக்கிட்டாங்களா, வாய்ப்புகள் கம்மியானா, கிரேசி காமராஜ் இன்னும் இருக்கார், பீட்டா பிரைம் ஆண்ட் இவங்க எங்கே போனாங்க அப்படின்னா, எங்கேயோ போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க, ஏய் மச்சா அது ஆரம் டீம்டா, நம்ம ரெண்டு பேர் தான்டா இருக்கோம் இப்போதைக்கு, சம்பவங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஸோ நம்ம வேற எங்கேயா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க. எஸ், பக்கத்தில் எங்கள் ட்ராப் இறங்குது ஒன்று, யார் வேடுடைய டீம் இருந்திருக்காங்க, வேடு டீம் இன்னும் சம்பவங்கள் எதுவும் பண்ணல, ட்ராப்பை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, வேடோபியன் விக்கி இருக்கிறாங்க. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகலை, கேபி இப்போ செகண்ட் வந்து ஜீரோலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஸோ சுற்றி சுற்றி பார்த்துட்டுருக்குறாங்க, கேர்சச்சு அவங்க இருக்கிறாரு, லைவ் வரவில்லை, கண்டிப்பாக வரவில்லை, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ 42 மெம்பர்ஸ் 13 டீம்ஸ் கார்லாம் புகை சுட்டுருக்குறாங்க, ஏ ரெடியாடுறா ரெடியாடுறா அப்படின்னா, இவங்களே தான் இங்கே அந்த காரை புகை சுட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு, ஏய் நீ ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு நான் ட்ராப் எடுக்கிறேன்னு வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ வேறு யார் எங்கே சம்பவம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஜிடிம் இருக்கிறாங்க 8th வந்து கிரேசி காமராஜ் சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, எஸ்எம்எஃப்டே டீம் இருக்கிறாங்க, டிஆர்டி ட்ரபிளர்லாம் கொடுத்துருக்காங்க, ஆர்எம் ஜார்விஸ் வந்து அங்கே வந்து அடிச்சிருக்கிறாரு, எங்கே இருக்கீங்க ஜார்விஸ், சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு யாரையோ, ஓ மை காட் ஜார்விஸ் இப்போ தான் முதல் கில் எடுத்துருக்கிறாரா அப்படின்னா, லாங் ஷாட்டில் தான் யாரையோ நாக் பண்ணியிருக்காரு, டீம் 10 ஓகே ஜீல 2 நாக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, சைக்கர் மட்டும்தான் இருக்காரு, ஹேக்கரை முடிச்சிட்டாரு ஜார்விஸ், க்ரஷரை ரெண்டு பேருமே முடிச்சிட்டாரு. ஸோ சைக்கர் சைக்கர் மட்டும் கவரில் இருக்கிறாரு, ஆர்எம் ஹசார்டு வந்து ரொட்டேட் பண்ணி வராரு, ஏ ஓடுறா 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 அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. ஸோ மோசமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறா, குதித்து விட்டார் ஐயா அப்படின்னு சொல்லும் போது நீந்தி போயிட்டு இருக்கிறாரு, தண்ணிக்கு உள்ளே போயிட்டாரு. ஸோ ஆர்எம்முடைய டீம் வந்துட்டு இருக்கிறாங்க, சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, ஏ இங்கே தானடா இருந்தா இங்கே தான்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காரில் தேடிட்டு இருக்கிறாங்க, தண்ணிக்குள்ளே போனால் பார்க்கல, ஜோன் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக இவங்க ஜோனுக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ லைவ் முட்டுக்கட்டை ஆகிவிட்டுன்னு சொல்லும் போது டீகர்மால வந்து நீரஜ் நாக் பண்ணியிருக்கிறாரு, ஓ மை காட் ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம், நீரஜ் எங்கே இருக்கு நீங்கள், எஸ் டீகர்மா வெர்சஸ் இவங்க போயிட்டுருக்கு, ஜிஜிஎல்எக்ஸ் போயிட்டுருக்குன்ற போது ரெண்டு பேர் நாக்கில் இருக்காங்க, வண்டியை வெடிக்க விட்டுருக்குறாங்க, ஏன் நடக்குது, ஜிஜிஎல் பீஸ்ட் போயிட்டுருக்கிறாரு, சம்பவம் பண்ணிட்டாங்களா, ஸ்குவாட் வைப் பண்ணிட்டாங்களா, இல்லை பண்ணல, கவர் எடுத்து நின்றுட்டு இருக்காரு ஜிஜிஎல்எக்ஸ், யாராவது ஒருத்தங்க அடிங்கடா அப்படின்னு சொல்லும் போது, இதென்னையா காரே குதி வெளியே ஸ்பானாகி குதிச்சு வருது அப்படின்னு சொல்லும் போது, ஓகே சீக்கிரமாக ரெக்ஸ்வீருக்கு வந்து ஹிட்டு கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒருத்தர் முடிஞ்சிட்டாரு அவங்க அவங்க டீம்ல, நேடு அம்சமான ஒரு நேடு சிங்கிள் ஹெச்பியில் இருக்காரு, ஜி சைக்கர் வந்து ஆர்எம் ஹசார்டு முடிச்சிட்டாரு, ஓ மை காட் சோலோவா ஓடினார், பட் அவரை வந்து விடமாட்டோம்டா அப்படின்னு சொல்லி ஜோனுக்குள்ளே போய் அவரை முடிச்சிட்டாங்க. ஸோ டீக்கர்மா மெஸ்டிக்கு லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவர் ரிவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்லுவோம், ரெக்ஸ் ஐவியர் அண்ட் ஈவில் இருக்கிறாங்க, பனிஷர் எங்கே போனார், இதுக்கெல்லாம் பனிஷர் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ ஓட்டெக்ஸ் வந்து சந்தோஷம் ஹெட் ஷாட் வச்சு நாக் பண்ணியிருக்காரு, ஓட்டெக்ஸ் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இப்போ பார்த்தே ஆகணும், எஸ் சந்தோஷ் டீம் உங்களுக்கு தான் சண்டை போயிட்டுருக்கு, ஓட்டெக்ஸ்க்கு சிங்கிள் பாயிண்ட் ஹெச்பி தான் இருக்குது, சந்தோஷ் டீமை ஸ்கோப் பண்ணி பார்த்துட்டுருக்கிறாரு, டிபிஐ வைத்து டும் 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 அடிக்கிறாரு, மறுபடியும் நாக் வச்சுருக்காரு, சந்தோஷுக்கு லைஃப் பண்ணி ஓ நாக்கில் தான் இருக்கிறார் சந்தோஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறாரு, டிபிஐ வச்சு டு 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 என்று ஸ்ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ பார்க்கலாம், வண்டி எடுத்துனாங்க, ஏ ஏறா வண்டியில் ஏறா வண்டியில் அங்கே லைஃப் கம்மியாக இருக்கடா, ஏறங்கடா ஏறங்கடான்னு சொல்லிட்டு வண்டியை ரிவர்ஸில் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஜார்விஸும் ஏறிவிட்டார் ஓட்டெக்ஸ், ஹசார்டை பார்க்கலாம், ஹசார்ட் 4 கில்ஸ் எடுத்துருக்காரு, ஹோப் இன்றைக்கி வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு டீமாக, 5 கில்ஸ் எடுத்துருக்காரு.
ஸோ எஸ்எம் ஆஃப் வேடு வந்து எஸ்எம் ஆஃப் ஜோஷி அடிச்சிருக்காரு. இவங்க எங்கேப்பா மறுபடியும் ஜோனுக்குள்ளே போகிறாங்களா அப்படின்னா, ஏன் ஜோனுக்குள்ளே தான் போயிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஐஎம்ஜின்னு இருக்காங்க. ஓகே, ரிட்ஜை எடுத்து நிறுத்திட்டாங்க, பக்கத்தில் டீம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது, எஸ் எம்எம்ஏடைய டீம் இருக்கிறாங்க, ஹசார்ட் நேடை வந்து ரெடியாக வச்சிருக்காரு, வேடோபி டிஆர்டி ட்ரப்ளர் அடிச்சிருக்காரு, அங்கே கண்டிப்பாக போக முடியாது, இங்கே ஒரு சண்டே கண்டிப்பாக காமிச்சிட்ருக்கணும்னு சொல்லும் போது டிஆர்டி ட்ரப்ளரை முடிச்சிட்டாரு. நேடு அமிர்தமான ஜேடு ஜார்ஜ் வந்து முடிச்சிருக்காரு, பால் வாக்கர் ஹெல்த். ஸோ மூணு நாக் வச்சுருக்காங்க, ஜார்விஸ் வந்து சிங்கில் முன்னணி எடுத்து போயிட்டுருக்காரு. ஜார்விஸை பார்க்கலாம், அவர் தான் கண்டிப்பாக சம்பவங்களை பண்ணுவார் போல இருக்கு. என்ன கீழே இறங்கிட்டாரு, நேடை வீட் பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னா, ஹசார்டு மேலே ஏறுவார், ஹசார்டு மேலே ஏறல, நேடு அங்கேருந்து அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. செதுக்கி விட்டார்கள் யாருன்னா என்னோட ஜிஜி எலக்ஸ் டீம். ஜிஜிஎலக்ஸில் வந்து ஹரீஷ் மட்டும் நாக்கில் இருக்கார், ரிவே பண்ணிட்டாங்க. பட் இந்த ஜோனில் லைஃப் ரொம்ப சீக்கிரமாகவே குறையும். ஹரீஷ் வந்து ஜோனுக்குள்ளே வருவாரா? எஸ் வந்து விடுவார் கண்டிப்பாக. ஹெல்த் போட்டார், ஏறா வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. பீஸ்ட்டுக்கு மட்டும் லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ லைவ் கடைசி வரைக்கும் வரவில்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாற்றம், ஏமாற்றம் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறோம். எனக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, 26 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. டிஎன்ஏ நந்தா ரிகால்டோஸ் அப்படியே மொலட்டோ போட்டு கொளுத்திருக்கிறாரு, கொளுத்தி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் டீம் ரெடியாக இருக்கிறாங்க. அடி ஃபயர் பண்ணுறாங்க, ஏ வாங்கடா வாங்கடா இங்கே நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ரெண்டு 2v2 தான் இருக்கிறாங்க இங்கே. எல்டி பெக்ஃபார் மெஷின் நேடு பெருமாள் அடிச்சிட்டு இந்த ஒரு சம்பவம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஓரத்திலே போய் கொண்டிருக்கிறது. ஸோ நேடு பெருமாளை முடிச்சிட்டாங்க, பால் வாக்கர் இருக்கிறாரு, வேற ரிகால்டோஸ் நாக்கில் இருக்கிறாரு, பெக்ஃபார் மெர்சி மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, எஸ் பெக்ஃபார் மெர்சி மட்டும்தான் இருக்கிறாரு, ரிகால்டோஸை முடிச்சிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஸ்மோக்குகள் அள்ளி போட்டுட்ருக்காரு. பால் வாக்கர் லெஃப்டில் ரொட்டேட் பண்ணி வராரு, எஸ் பால் வாக்கர் ரொட்டேட் பண்ணி வராரு. டீம் ஆரம்பம் இருக்காங்க, ஏய் வந்துட்டாங்கடா, தேர்ட் பார்ட்டி வந்துட்டாங்கடான்னு கவர் எடுக்க வந்துட்டாரு. ஸோ இவங்களும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டுருக்குறாங்க கண்டிப்பாக. டாப் இது போகும்போது ரெகால்டோஸ் வந்து சம்பவம் ஆகிட்டார். ஸோ ஜார்விஸ் வந்து கேர்ஸ் வச்சு ஓப்பனில் படுத்துட்டுருக்காரு. ஓ மை காட், கேர்ஸ் வச்சு ஜார்விஸ் ஹெட் ஷாட் போட்டுருக்காரு. ஸோ ஒரு மோசமான ஒரு நிலைமை ஜார்விஸுக்கு. ஹசார்டுக்கும் லைஃப் கம்மியாக இருக்குது. காருக்கு முன்னாடி கவரில் வந்துட்டாங்க, காரை அடித்து வெடி விட போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்மோக்குகளையும் அள்ளி போட்டு விட்டார்கள். ஓட்டெக்ஸுக்கும் லைஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. ஸோ கேர்ஸ் வச்சு லைஃப் கம்மியாக இருக்குது, லைஃப் போடுறாருன்னா கார் எடுக்க போயிட்டுருக்காங்க. இது ஒரு மோசமான ஒரு ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பீட் அவுடைய டீமும் ஜோனுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. இல்லை ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். ஸோ எங்கே சந்தனை எடுத்துருக்கு, 23 பேர், 8 டீம் இருக்கிறாங்க. யார் எல்டுகே சம்பவம் ஆகிட்டாங்களா அப்படின்னா, வெனம் வந்து ராவணனை கடைசி ஒரு வழியாக அடிச்சிருக்காரு, முடிச்சே விட்டாங்க ஐயா பைக் எடுத்துகிட்டு போகும்போது. ஓ மை காட், ஜோனுக்குள்ளே நீங்கள் போங்கடா, நான் சம்பவம் பண்ணிக்கிறேன். அடி விழுது வேடோபி வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. பீட்டா பிரைம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். பீட்டா பிரைம் வந்து அங்கே அடிச்சிட்ருக்காரு, ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. ஓ மை காட், லாயரான நாக் பண்ணிட்டாரு. ஓபி ஓபி ஓபின்னு சொல்லும் போது அப்படி ஸ்ப்ரே பண்ணுறாரு, மினியை வச்சு சம்பவம் பண்ணிட்டாரு. ஓட்டெக்ஸ் வந்து டீனே நந்தாவை ஹெட் ஷாட் கொடுத்துருக்காரு. ஸோ அங்கேயும் ஒரு சம்பவங்கள் போயிட்டுருக்கு. பீட்டா பிரைம் வந்து சோலோ பெர்ஃபார்மன் கொடுத்துட்ருக்காரு. ஜார்விஸ் வந்து அங்கே வந்து ஆல்ஃபாவுடைய டீமாக நேரோ டீமை வந்து முடிச்சே விட்டாரையா அப்படின்னு சொல்லும் போது, பால் வாக்கர் கடைசியாக இறுதி சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மேக்ஸ் வந்து டிஎம் ஓட்டெக்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ஓ மை காட், மாற்றி அடிச்சிட்ருக்குறாங்க. ஓ மை காட், மூணு நாக்கில் இருக்கிறாங்க. மேட்ரிக்ஸ் வந்து ஏஆர் மேட்ரிக்ஸ் வந்து செம்மையான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் மேக்ஸு ஒரு வியூ பார்த்துட்ருக்கிறாரு. எஸ் மூணு நாக்கில் இருக்கிறாங்க, இப்போ ஏறி போய் அடித்தார்னா கண்டிப்பாக இவருக்கும் லைஃப் கம்மியாக இருக்குது. எஸ் ஹசார்ட் லைஃப் போட்டுட்டார், ஜோனில் இப்போ சம்பவம் ஆகிடுவாங்க, டீம் சம்பவம் ஆகிடுச்சு. ஹோப் காலி ஆகிட்டாரு, ஜார்விஸும் காலி ஆகிடுவார். நிதிஷ் கார் எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ளே போகிறாரு, நிதிஷ் ஃபயர் பண்ணுவார். யார் அப்படின்னா நம்மளுடைய ஹசார்டு ஃபயர் பண்ணுறாரு. ஹசார்டை வந்து இறுதி ஃபைட்டை வந்து பார்க்கலாம் அப்படின்னா, ஜோனுக்குள்ளே ஓடிட்டு இருக்காரு, மண்டல ஹெல்மெட் கூட இல்லை. இப்போ ஏஆர் மேக்ஸ் இவர் அடிப்பார், ஹசார்டும் காலி ஆகிவிட்டார். யார் அப்படி முடிச்சாங்கன்னா அப்படின்னா, கேர்ஸ் வச்சு கடைசியாக ஹசார்டை வந்து முடிச்சிட்டாரு. கேர்ஸ் வச்சு ஜோனுக்குள்ளே ஓடிட்டுருக்காரு. ஓகே, அப்போ ஏஆர் மேக்ஸை பார்த்தாரு, ஏஆர் மேக்ஸை ஃபயர் பண்ணிட்டாரு, கேர்ஸ் வச்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ யார் இருக்காங்கன்னா, ஜிஜிஎல்எக்ஸ் இருக்கிறாங்க, நம்மளுடைய வேட் டீம் இருக்கிறாங்க, அப்புறமா நம்மளுடைய ஐபி டீம் இருக்கிறாங்க, மூணு டீம் இருக்கிறாங்க, மூணுமே வந்து அண்ணன் தம்பிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். எஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று, மண்ணுக்குள்ளே மண்ணாக இருந்தாங்க, இப்போ அடிச்சுட்டு சாக போகிறாங்க, அடிச்சுன்னு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து பார்த்துன்னு இருப்பாங்க. எஸ் யார் பெருசு, யார் பெருசுன்னு பார்க்கும்போது ஹை ரிட்ஜில் இருக்கிறாங்க நம்மளுடைய சந்தோஷ் அண்ட் டீம், நம்மளுடைய ஐபி டீம் ஹை ரிட்ஜில். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ், பட் ஒரு பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவங்களையும் லயரான வந்து இழந்துட்டாங்க.
ஸோ ஜிஜி எலக்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? ஜிஜி எலக்ஸ் வந்து காரில் அப்படியே ரொட்டேட் பண்ணி அடிச்சுட்டே போகிறாங்க, ஃபயர் பண்ணி நாலு பேரை நாலு பேரை நாலு பேரை ஏரியாவோட ஏரியாவோட அப்படின்னு சொல்லி. ஜிஜி பீஸ்ட்டு ஹெல்மெட் இல்லை, தலையில் மெஜிஷியன்ஸ் கேப்லாம் போட்டுட்டு இருக்காரு. பக்கத்தில் டீம் இருக்கிறாங்கடா, ஏ அங்கே நிறுத்தாதீங்களா அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் டீம் போட்டு செருக்கி விட போகிறாங்க. கண்டிப்பாக வண்டியை வெடிக்க போட்டாங்க, இறங்கிட்டாங்க. ஏ நான் சொன்ன மாதிரி வண்டியை வெடிக்க விட்டாங்க, கேர்ஸ் வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாரு வண்டியை. ஸோ ஓசி கில் கிடைத்து விட்டது, நான்கு கில்கள் ஓசி கில்கள் கிடைத்து விட்டுன்னு சொல்லும்போது ஓகே வாங்கடா சந்தோஷ நச்சுன்னு ஒரு நாக்கு வச்சிருக்காரு. யார் அப்படின்னா விக்கி. விக்கிக்கு சரியான வியூ கிடைக்கிட்டு போல இருக்கு. எஸ் ஓபி வியூ அப்படின்னு சொல்லலாம். எட்ரா வண்டி எட்ரா வண்டியா இன்றைக்கி நம்ம அடிக்கிறோண்டா சிக்கனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது கார் எடுத்துகிட்டு ஜிஆர் வேடும் எக்ஸ் ஃபோர் சி ஃபயாஸும் போயிட்டுருக்குறாங்க. எஸ் ரிவைவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கேர்ஸ் அச்சு நிதிஷ் அண்ட் சந்தோஷ் இருக்கிறாங்க. இறங்கியாச்சு, இப்போ அடியை மட்டும் பாரு. ஓ மை காட், வேடோபி ஹெட் ஷாட் வச்சிருக்காரு. ஏகேஎம் வச்சு ரீகாயிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வேடோபி வேடோபியை நாக்கு வச்சுட்டாங்க. இப்போ விக்கி வராரு, ஏ வாரண்டா வாரண்டா வாரண்டான்னு சொல்ல முடியும். விக்கிக்கு ஹிட்டு விழுது, வண்டி வெடிக்க விட்டு முடிச்சிருவாரா அப்படின்னா. எஸ் வண்டி வெடிக்கும் போது சம்பவம் சம்பவம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ விக்கி இருக்கிறாரு அங்கே வந்து கேர்ஸ் வச்சுருக்கிறாரு. கேர்ஸ் வச்சு ரிவைவ் பண்ணுவார் அப்படின்னா வேடோபியை முடிச்சிட்டாரு. ஸோ ஒன் பை ஒன் அவங்கள சம்பவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது மேட்ச் எண்ட் ஆயிடுச்சு. பிளே ஜோன்லேயே கேர்ஸ் வச்சு செத்துட்டாரு. ஓசி சிக்கன் எனக்கு கிடச்சிருச்சு யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய வேடுடைய டீமுக்கு. விக்கி ஜஸ்ட் மிஸ் அங்கே வண்டி வெடிக்க விட்டுருந்தாருன்னா வந்து இன்றைக்கி வந்து ஐபி டீம் வந்து சிக்கன் அடிச்சிருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் வந்து இன்றைக்கி வந்து சம்பவங்கள் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது வேடுடைய டீம் வந்து கடைசியாக வந்து ஓசி சிக்கன் என்ன அடித்து கொண்டு சென்று விட்டார்கள். ஓ மை காட், ஓ மை காட், ஓபி ஓபி வினார் வினார் சிக்கன் டின் அப்படின்னு சொல்லி சிக்கன் பிளேட் அலேகா தூக்கிட்டு போயிருக்காங்க. யார் அப்படின்னு நம்மளுடைய வேடுடைய டீம் நீங்கள் தான் வந்தாங்க சிக்கன் டின்னு அள்ளிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எத்தனை கில்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டீம் ஒன் எத்தனை கில்ஸ்னா சிக்ஸ் கில்ஸ் எடுத்துருக்காங்க. டீம் டூ கேர்ஸ் வச்சு மட்டும் டுவெல் கில்ஸ் எடுத்துருக்காரு. சந்தோஷ் ஒரு கில் அண்ட் நிதிஷ் வந்து ஒரு கில் இருக்காரு. டோட்டல் வந்து ஃபோர்டீன் கில்ஸ் எடுத்துருக்காங்க. டீம் த்ரீ ஜிஜி எலக்ஸ் இன்னைக்கு இவங்களும் நல்லாவே ஆடினாங்க அப்படின்னு சொல்லும்போது எத்தனை கில்ஸ் எடுத்துருக்காங்க. ஸ்குவாட் வைப்ஸும் பண்ணாங்க. ஓகே அதில் வந்து எத்தனை கில்ஸ் எடுத்துருக்காங்க? சிக்ஸ் பிளஸ் டூ எயிட் பிளஸ் ஃபோர் டுவெல் கில்ஸ் எடுத்துருக்கிறாங்க. பீட்டாவுடைய டீம் வந்து ஜியூஸும் சிம்பிளும் வந்து ஆரம்பத்திலே வந்து சிம்பிளாகவே சம்பவம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரைம் வந்து இறுதியாக வந்து ரெண்டு கில்கள் எடுத்துருக்கிறாரு. அண்ட் பீட்டா வேணம் வந்து ஒரு கில் எடுத்துருக்கிறாரு. எஸ்எம்எஃப்டைய டீம் எத்தனை கில்ஸ்னா ஜீரோ கில்ஸ் எடுத்து ஃபிஃப்த் பிளேஸில் வெளியே போயிட்டாங்க. ஏஆர் மேக்ஸ் வந்து பல நாக்குகளை வச்சார், கடைசியாக வந்து எந்த கில்லுமே கிடைக்காம போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பல நாக்குகள் இல்லை பட் செம்மையான சம்பவங்கள் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மூணு பேர் ஆரம்பில் வந்து நாக்கில் இருந்தாங்க. டீம் சிக்ஸ் ஆரம் ஆரம்பில் வந்து ஹசார்ட் ஜார்விஸ் எல்லாருமே ஹசார்ட் வந்து பல நாக்குகள் ஃபஸ்ட்லேருந்து ஆகிட்டு இருந்தார். சிக்ஸ் கில்ஸ் எடுத்துருக்கிறாரு. ஹோப் சிக்ஸ் கில்ஸ் எடுத்துருக்கிறாரு. டோட்டலாக வந்து டீம் கில்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி கில்ஸ் எடுத்துருக்காங்க. நேடுடி டீம் வந்து ஆரம் டீம் கூட வந்து சண்டைட்டு முட்டி மோதி கடைசியாக வந்து எல்டுகே வந்து ஃபஸ்ட்டே முடிச்சிட்டாங்க. எஸ் ரிகால்டோஸ் அண்ட் பெக்ஃபார் மெஸ்டி வந்து முடித்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எத்தனை கில்ஸ்னால் டூ கில்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது டீம்ஸ் செவனுக்கு அப்புறம் யார் அதாவது செவன்த் பிளேஸ்க்கு அப்புறம் எயிட் பிளேஸ் இன்னைக்கு எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. கோபிவி வாட் அண்ட் ராவணன். வாட்டில் வந்து ராவணன் வந்து ரெண்டு கில் எடுத்திருக்காரு. எஸ் டெமான் டீம் வந்து செதுக்குன்று செதுக்கி விட்டார். நாக்கு வச்சிருந்த நாக்கில் அப்படியே அம்சமாக கில் எடுத்துக்காரு. அங்கேயும் தேர்ட் பார்ட்டிகள் நடந்துச்சு டெமானுக்கு. அது ஒரு மோசமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைன்த் பிளேஸை பிடிச்சிருக்காங்க நம்மளுடைய எல்டுகே. பெக்ஃபார் மெர்சி மட்டும் ஒரு கில் எடுத்துக்காரு. ரோஷி அண்ட் ரெகால்டோஸ் எல்டுகே அஜித் அப்புறமா நம்மளுடைய மற்ற பிளேயர்ஸ் யாருமே இன்றைக்கி வரல. ஸோ வந்திருந்தாங்கன்னா மேபி பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். டீம் டென் யார் அப்படின்னா வந்து டென்த் பிளேஸ் இன்றைக்கி யார் பிடிச்சிருக்காங்கன்னா டி கர்மா ஹண்டர்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஈவில் வந்து செவன் கில்ஸ் எடுத்திருக்காரு. சம்மப்ரோ சம்மப்ரோ அப்படின்னு சொல்லும்போது ரெக்ஸ் ஐவே டூ கில்ஸ் அண்ட் மெஸ்ஸி ஒன் கில் எடுத்துருக்க. சோட்டில் டென் கில்ஸ் எடுத்துருக்காங்க. எம்எம்ஏ டீம் வந்து இன்றைக்கி வந்து கில்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஆரம் டீம் கையில் வந்து நேடுகள் மேல் நேடு கடைசியாக கில்கள் அதாவது என்கவுண்டரில் வந்து சம்பவம் ஆகிட்டாங்க. கிரேசி காமராஜ் சோலோவாக வந்தார். சோலோவாகவே வழி அனுப்பி வச்சுட்டாங்க. ஜி டீம் வந்து கொஞ்சம் மோசமான ஒரு சம்பவங்கள். ஆரம் டீம்கள் இவங்களும் செதுக்கப்பட்டாங்க. க்ரஷர் மட்டும் எஸ்கேப் சைக்கர் மட்டும் எஸ்கேப் ஆகி ட்ரை பண்ணார். பட் ஸ்டில் ஆரம் வந்து முடிச்சிட்டாங்க. சோனு சந்தபாகுமார் ரொட்டேட் பண்ணி கேம்பரடி டீம் வந்து கேம்பர் சீட் மொத்தம் ஒரு கில் எடுத்துருக்காரு. இனிமா ஹல்க் ஓபி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. எஸ் ஒத்தையாக நின்று நம்முடைய காமெடி டீம் வந்து கடைசியாக முடித்தார். டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டார். ஸோ டோட்டலாக வந்து ஃபோர் கில்ஸ் எடுத்துருக்காங்க டீம். நம்மளுடைய ஏகேடி டீம் வந்து ஜீரோ கில்ஸில் வெளியே போயிட்டாங்க. சில சம்பவங்கள் வந்து இவங்களும் இதுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜோகோடி டீம் வந்து நம்மளுடைய ரீவானுடைய டீமை வந்து மூணு பேர் சம்பவம் பண்ணாங்க. முனி சம்பவம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இவங்கள வந்து நம்மளுடைய ஐபி டீம் செதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைப்பரடி டீம் வந்து டூ கில்ஸ் எடுத்துருக்கிறாங்க. ரீவானுடைய டீம் டூ கில்ஸ். பைடி டூ கில்ஸ் எடுத்துருக்கிறாரு. ஸோ ஆல்ஃபாவுடைய டீமில் வந்து ஜீரோ கில்ஸில் வெளியே போயிட்டாங்க. நம்மளுடைய சோலடி டீம் ஜீரோ கில்ஸில் வெளியே போயிட்டாங்க. டெமானடி டீம் டெமான் நைட் மட்டும் ஒரு கில் கிடச்சிது. யார் அப்படின்னா நம்மளுடைய கோபி யூவியை கொண்ட கில் மட்டும் அவருக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாம்ப் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் அவங்கள வந்து வெளியே தள்ளிட்டாங்க. அப்புறமா நம்மளுடைய
வெல்ஃப் பேக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சம்பவம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அண்டு ஃபஸ்ட்டு சம்பவம் செய்யப்பட்டது யார் அப்படின்னா நம்மளுடைய காமெடிட்டரி டீம் தான். பட் ஏகேஎம் ஸ்டான்லி 3 kills அங்கே ஸ்கோர் பண்ணிட்டார். யா சைனிக் மேலே 3 kills வந்து ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல. ஸோ எல்லாருமே நல்லாவே ஆடினீங்க. பல நாட்களுக்கு அப்புறம் உங்களை வந்து இன்றைக்கி சந்திக்கிறேன். ஸோ மறுபடியும் நாளைக்காவது அட்லீஸ்ட் லைவ் கொஞ்சம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் வீடியோஸ் போட்டாலும் கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் தான் நாங்களும் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது எலோடி ஏரோஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.